ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தாங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயர் ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நல்ல நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தாயும் தூய கண்ணியமான எங்கள் மரியாளும் எம் பாது காவலரான புனித ஆரோக்கிய அன்னையை நினைவு கூர்ந்து அவர்தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, உன் அருளால் உண்டானோம், உன் கருணையால் நலமானோம், உன் சந்நிதியில் அமைதியை சுவைத்தோம், உன் தியாகத்தால் அற்புதங்கள் கண்டோம். வீசும் புயலில் நிலையான சொந்தமே, பொங்கும் கடலில் மாறாத பந்தமே, அன்னையே உந்தன் பிள்ளைகள் எங்களை கரம்பிடித்து வழிநடத்தினாயே. வாழ்க்கை போராட்டத்தில் உடனிருந்து துயரில் துணை நின்று காத்திட்ட அன்னையே, உந்தன் வழிகாட்டுதலால் உயர்ந்த என் பங்கு இறை குடும்பம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இனிமையான தருணம், எம் வாழ்வில் மறக்க முடியா வசந்தம், மறக்க முடியுமா உம் பேரருளை? நந்தி அன்னையே, ஆரோக்கிய தாயே நந்தி. அன்னையின் மடியில் இந்த 100வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற எம் பங்கு இறை சமூகம் 99 ஆண்டுகள் கருத்தாங்கி அரபிக்கடலில் பெற்றெடுத்த அன்பு குழந்தை எம் மண்ணின் மைந்தர் வாரணாசி ஆயர் மேதகு யூஜின் ஜோசப் அடிகளார், உண்மையை உரைக்கச் சொல்லி கடந்த 30 ஆண்டுகளாய் பல நிலைகளில் சாட்சியை வாழ்வால் உண்மையே வாழ்வின் முழுமை என்பதை உணர்ந்தவராக மனிதத்தில் புனிதம் கண்டு மக்களோடு இணைந்த கரங்களாக மாணவர்கள் மனதில் அறிவு சூட ஏற்றிய ஆசிரியராகவும், கைவிடப்பட்ட ஆதரவற்ற மாணவர் செல்வங்களில் ஒளியேற்றிய காப்பக தந்தையாகவும், குரு மாணவர்களில் இயேசுவை பதித்து பணிவாழ்வு புரிய தயாரித்த குருகுல ஆசானாகவும், எல்லோருக்கும் கல்வி கிடைத்திட கல்வி தந்தையாக, நல்ல மேய்ப்பனாக சிறந்து விளங்கி தகவல் தொழில்நுட்பத்திலும் கலைகளிலும் வாரணாசி மறைமாவட்டத்தை வளர்த்தெடுத்த கலைகளின் நாயகனே, செவிலியர் பயிற்சி கண்ட நிறுவனம் கண்ட மக்களின் மருத்துவரே, இன்று வாரணாசி மறைமாவட்டத்தை வழிநடத்தும் எம் மண்ணின் மைந்தரே, ஜெபிக்கின்றோம் உம் பணி சிறக்க. தூய ஆரோக்கிய அன்னையின் வழிகாட்டுதலில் கனிவான நலமான வாழ்வும் அவரின் அன்பு பாதையில் நடந்து ஏழையருக்கு ஏழையாக இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ்ந்திடவும் அன்புக்காக இயங்கும் உள்ளங்களில் அன்பாகி மனம் சோர்ந்து தவிர்ப்போருக்கு வார்த்தையாகி ஆறுதல் தேடிடும் நெஞ்சத்தில் ஆறுதலாகி உண்மை நீதி சகோதரத்துவ அன்பு வழியில் அன்னையை பிரதிபலித்து வாழ்ந்து எம் வாழ்வில் மரியின் பிள்ளைகளாக ஒந்தித்து ஒற்றுமையில் வளர்ச்சி காண நம்மையே அர்ப்பணிப்போமாம். பக்தியோடு இருத்தறிப்பையில் பங்கெடுப்போம், இறையாசீர் பெறுவோம்.
சகோதர சகோதரிகளே, திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Oh.
மகிமையாக இரக்கமிக்க இறைவா, எங்கள் அன்னை மரியாளின் சிறப்பு விழாவாகிய இன்று உம் திருமகன் கூடி உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கு தேவையான கொடைகள் அனைத்தையும் இன்று சிறப்பாக பொழிந்தருளும். புனித கன்னிமரியாளின் தாய்மை பேர் எங்கள் மீட்பின் தொடக்கமாக இருந்தது போல் இன்று நாங்கள் கொண்டாடும் அந்த அன்னையின் சிறப்பு விழா உலகத்திற்கு அருளையும் அமைதியையும் அளிப்பதாக உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. காப்பாற்றப்பட்ட நோவாவின் புதல்வர்கள் பழகி பெருகின்றனர். ஒரே குடும்பமாக வாழும் அவர்கள் வானத்தை தொடும் அளவிற்கு கோபுரம் ஒன்றை எழுப்ப முற்படுகின்றனர். அவர்கள் கடவுளை முதன்மையாக கருதவில்லை, கடவுளை நினைக்கவும் இல்லை. எனவே கடவுள் அவர்களை சிதறுண்டு போக செய்கின்றார். நாமும் நம் வாழ்வில் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வாழ நம்மை இறைவனுக்கு முழுவதும் அர்ப்பணமாக்குவோம். அர்ப்பண வாழ்வு நம்மை வளர்ச்சியின் பாதைக்கு அழைத்து செல்லும் என்ற மனநிலையோடு தொடக்க நூலிலிருந்து வாசிக்க பெறும் வாசகத்திற்கு நம் மனங்களை திறப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 1-9 வரை. அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கில் இருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கு குடியேறினர். அப்பொழுது அவர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, வாருங்கள், நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர். அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர். பின் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நான் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மானிட கட்டிக்கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் நன்றாக இருக்கின்றனர், அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர், அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது, அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. வாருங்கள், நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றனர். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறிந்து போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதையும் கைவிட்டனர். ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது. ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழிகளில் குழப்பத்தை உண்டாக்கினார். அங்கிருந்து அவர்கள் ஆண்டவர் உலகம் முழுவதும் சிதறிந்து போக செய்தார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
Thank you.
கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்பவர்கள் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளான அன்பு, பொறுமை, பகிர்வு, மன்னிப்பு போன்றவற்றை தங்கள் வாழ்விலும் கடைபிடிக்க வேண்டும். தீய செயல்களை விலக்கிவிட்டு நல் செயல்களை செய்யும் போது இறைவனின் அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இறைவன் ஆண்டவர், அவருடைய அன்பை பெற்ற நாம் பிறரை அன்பு செய்து வாழ வேண்டும். நல்வாழ்க்கை வாழ நம்மை அழைக்கும் பேதுரு எழுதிய திருமத்திற்கு நம் செவிகளை திறப்போம். தூய பேதுரு எழுதிய 1 திருமுகத்திலிருந்து வாசகம். இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். பழி சொல்லுக்கு பழி சொல் கூறாதீர்கள். மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கிக் கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாட்களை காணவும் விரும்புவோர் தீ சொல்லி நின்று தம் நாவை காத்துக் கொள்க. பஞ்சக மொழியை தன் வாயை விட்டு விலக்கிடுக. தீமையை விட்டு விலகி நன்மை செய்க. நல்வாழ்வை நாடி அதை அடைவதிலே கருத்து கொள்க. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்மிலும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீது அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களை, தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு மக்களை, அன்னையின் அன்பு பக்தர்களை, இந்த ராஜாக்க மங்கலம் துறை பங்கு விழா கோலம் பூண்டுள்ளது. பெருமகிழ்வு கொள்கிறது. அன்னைக்கு ஆண்டுதோறும் நிகழும் விழாவின் முதல் நாள் இது. எனவே பெருமகிழ்வு உறுகிறது. அதே வேளையில் இந்த அன்னையின் அரவணைப்பில் 100 ஆண்டுகளை கழித்து நிற்கின்ற இனிமையான அந்த தருணத்தை எண்ணி வேறு உவகை கொள்கிறது. அதைவிட மேலாக இறைவன் இந்த மண்ணில் நம்மோடு நம் நடுவே வாழ்ந்த ஒருவரை தேர்ந்து அவரை திருநிலைப்படுத்தி ஆயராக உயர்த்திய அதனை நினைத்து பெருமிதம் கொள்கிறது. பெருமகிழ்வும் வேறு உவகையும் பெருமிதமும் ஒருங்கே இணைகின்ற சங்கமிக்கின்ற புனிதமான ஒரு நிகழ்ச்சியான நிகழ்ச்சியில் நாம் மகிழ்ச்சியாக பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். காலங்களுக்கு முன்பே நான் சிறுவனாக, ஒரு பீடச் சிறுவனாக இங்கு இருக்கின்ற பொழுது இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது. எங்களுடைய மூத்த பீடச் சிறார்களாக இருந்த தற்போதைய வாரணாசி ஆயர் மேதகு யூஜின் ஜோசப் அவர்கள், அவர்களோடு திரு ஆண்டனி மற்றும் ஜார்ஜ் அவர்கள், அன்றைய அருள் தந்தை என்றும் நம்முடைய நினைவில் நீங்காது வாழ்கின்ற முன்னாள் ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்களுடைய அன்பு பள்ளியில் பயந்தவர்கள் நாங்கள். அவரிடமிருந்து கற்றுக்கொண்டவைகள் ஏராளம். எனவே அவர் காட்டிய அந்த வழியில் பயணித்தவர்களில் பலருமே இன்று மிக்க மகிழ்வோடு சொல்ல முடியும், வாழ்க்கையின் இலக்கை, அர்த்தத்தை, பொருளை நாங்கள் கண்டுகொண்டோம் என்று. அன்றைய நாளை திரும்பி பார்க்கின்ற பொழுது இன்றைய நம்முடைய ஆயர் மேதகு யூஜின் ஜோசப் அவர்கள் இந்த மைதானத்தில் மிக அருமையாக கால்பந்தாட்டம் ஆடுவார்கள். நாங்கள் சிறுவர்களாக ஆங்காங்கே ஓடி பந்துகளை எடுத்து தருவதும் அல்லது சில வேளைகளில் கோல் போஸ்டில் நிற்பதும் வழக்கம் எனக்கு நினைவு இருக்கிறது. இல்லை என்றால் இந்த பழைய கோயிலில் நாங்கள் பீடச்சிறாராக இருக்கின்ற பொழுது லியோன் சாமியை கண்டு சற்று பயந்திருக்கின்ற பொழுது எங்களுக்கு தைரியம் தருகின்றவர்கள் அவர்கள். இன்னும் நாட்கள் கடந்து சென்ற பொழுது அன்றைய வாரணாசி ஆயர் பேட்ரிக் டிசூசா அவர்கள் இங்கு வந்திருக்கின்ற பொழுது அவர் தேர்வு செய்து அழைத்து சென்ற ஒருவர் நம்முடைய ஆயர் அவர்கள். அன்றைய ஆயரால் அழைத்து செல்லப்பட்டு அல்லது இங்கிருந்து ஒரு ஆயரால் பிற்காலத்து ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்களால் அனுப்பப்பட்டு இன்று இறைவனால் ஆயராக உயர்த்தப்பட்டிருக்கின்றவர் இவர். சிறந்த நிர்வாகி என்பது நம் அனைவருக்கு நன்றாக தெரியும். அமெரிக்க நாடுகளில் பயணித்து அங்கு உயர் கல்வியை கற்று தன்னுடைய மறை மாவட்டத்திற்கு திரும்பி கல்வியலில் மிகச் சிறந்த விகிதத்தில் அந்த மறை மாவட்டத்தை முன்னேறச் செய்த மிக சிறந்த ஒரு அருள் பணியாளராக திகழ்ந்தவர். ஆண்டுகளுக்கு முன்பேயே இவர் ஒரு ஆயராக உயர்த்தப்படுவார் என எனக்கு சொன்னவர் இதற்கு முன்பே நற்செய்தியை வாசித்த அருள் பணியாளர் அமல்ராஜ் அவர்கள். தான் வாழ்ந்த காலகட்டத்தில் தன்னுடைய மறை மாவட்டத்திற்காக முழுதுமாக அர்ப்பணித்து உழைத்தமையினால் பல வேளைகளில் அல்லது நம்மில் பலர் அவரை நம்முடைய மண்ணில் கண்டிருக்க மாட்டோம். ஆண்டுகளாக தன்னுடைய வீட்டிற்கு கூட அவர் வருவது இல்லை. நானே ஆண்டுகள் பல கழித்த பிறகுதான் அவரை சந்தித்திருக்கின்றேன். அவ்வளவு அர்ப்பணத்தோடு தன்னுடைய மறை மாவட்டத்திற்காக பணி செய்து இந்த உயர்ந்து நிற்கின்றவர்கள். எனவே அவரை நம்முடைய பங்கின் சார்பாக அல்லது மண்ணின் மைந்தன் என்கின்ற விதத்தில் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி உறுகின்றோம். அவர் எடுத்திருக்கின்ற இந்த விருது வாக்கு உண்மையில் முழுமை என்பதை தன்னுடைய மறை மாவட்டத்திற்கு மட்டுமல்ல அவர் இந்திய நாடு முழுவதுமாக அதனை கொண்டு செல்ல வேண்டும் என நாம் வாழ்த்துகின்றோம். சொல்ல போனால் நம்முடைய
நாட்டை ஆள்கின்ற பிரதம மந்திரிக்கு அவரே ஆயர் இல்லையா? நரேந்திர மோடி அவருடைய தொகுதிக்கு ஆயர் அவர்கள். எனவே இவ்வளவு சிறப்பான ஒரு தொகுதி அல்லது சிறப்பான ஒரு மறை மாவட்டம் அல்லது நம்முடைய இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு தலம் இந்த இடத்தில் ஆயராக வாழ்வது என்பதும் பணி செய்வது என்பதும் ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்வது என்பதும் இந்த மண்ணில் பிறந்த நமக்கு பெருமை சேர்க்கிறது, மகிழ்வை உணர்கிறது. அதேவேளையில் உங்களையும் நாம் நன்றியோடு வாழ்த்துகின்றோம். சிறப்பாக நம்முடைய அருள் பணியாளர்கள் இருவர்கள், அத்தோடு நம்முடைய பங்கு பேரவையினர், பங்கு மக்கள். இந்த விழா எவ்வளவு அருமையாக ரம்யமாக நமக்கு தொடங்கி இருக்கிறது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இது நம்முடைய பங்கு உருவாகி நூற்றாண்டு தொடக்க நாள். எனவே இந்த நாளில் நாம் நம்முடைய பங்கை பற்றி மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பார்ப்பது நல்லது என நான் கருதுகின்றேன். இங்கு எப்பொழுது தொடங்கியது என்பதை விட பாரம்பரிய கூற்றுப்படி கிறிஸ்தவர்கள் நம்முடைய புனித சவேரியார் இங்கு வருவதற்கு முன்பாகவே இருந்திருக்கிறார்கள் என கேள்விப்படுகிறோம். ஆயினும் வரலாற்று ஆவணங்களின்படி தூய பிரான்சிஸ்கஸ் சவேரியார் நம்முடைய மண்ணிற்கு வந்திருக்கிறார், இங்கே மக்களை மனமாற்றி இருக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் ஆண்டவரை நம்பி திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்கள். இதுவே வரலாற்றில் நாம் காண்கின்ற குறிப்பாக அமைகிறது. ஆயினும் 1570களில் ஏற்கனவே நம்முடைய மண்ணில் ஒரு சிற்றாலயம் அன்னைக்கென உருவாகி இருப்பதாக அறியப்படுகிறது. புனித பிரான்சிஸ்கஸ் சவேரியார் எங்கெல்லாம் சென்றிருக்கிறாரோ அல்லது அதிகமான நாட்கள் தங்கியிருக்கிறாரோ அங்கு நாம் பார்ப்போம், கண்டிப்பாக அன்னைக்கு என ஆலயம் எழுப்பியிருப்பார். எனவே நானும் நினைக்கிறேன், நம்முடைய தந்தை பிரான்சிஸ்கு சவேரியாரே இங்கே அந்த அன்னைக்கென சிற்றாலயம் அமைத்திருக்க கூடும். நினைத்து பார்ப்போம். இங்கு கன்னியாகுமரி, இன்னும் சொன்னால் புன்னக்காயிலில் ராஜ கன்னிமரியா என அன்னை நம்முடைய சவேரியார் சென்ற இடங்களில் எல்லாம் அன்னைக்கு என சிற்றாலயங்கள் ஆலயங்கள் அமைத்திருக்கிறார். கோட்டாரும் அதற்கு கட்டியம் கூறுகிறது, சாட்சியம் சொல்கிறார். இன்னும் கடந்து செல்கின்ற பொழுது வரலாற்றின் ஏடுகளில் 1600களில் அதிகமாக கத்தோலிக்கர்கள் இங்கு வாழ்ந்திருக்க கூடும். ஆயினும் நாம் புத்தன்துறை பங்கின் கீழே இணைக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறோம். 1705 வரலாற்று குறிப்பை பார்க்கின்ற பொழுது பிள்ளைத்தோப்பில் இயேச சபையினர் கொண்டிருந்த அந்த குருமடமானது சில காரணங்களுக்காக குளச்சலுக்கு பெயர்ந்து செல்கிறது. ஆயினும் குளச்சலில் தக்க இடம் இல்லாமல் அங்கிருந்து இந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு இயேச சபையின் மாநில தலைமையகமாக நம்முடைய பங்கு அன்றைய நாளிலே விளங்கி இருக்கிறது என 1705 உள்ள ஒரு குறிப்பில் நாம் காண முடிகிறது. அன்புமிக்கவர்களே, இவ்வாறு ஆண்டுகளுக்கே நூற்றாண்டுகளுக்கு முன்பே வரலாற்று தடயங்களையும் தடங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு இந்த கத்தோலிக்க விசுவாசத்தில் ஊன்றி இருந்திருக்கிறார்கள் என காண முடியும். 1853 நாம் ஒரு காலத்தில் கொண்டாடிய நம்முடைய பழைய கோயில் 1955 அன்றைய ஆயர் ஆங்கிசாமி ஆண்டகையினால் தொடங்கப்பட்ட இந்த ஆலயம் பிற்காலத்தில் 1976 செப்டம்பர் 8 அன்று அன்றைய நம்முடைய அன்பிற்கினிய பங்கு அருள் பணியாளர் ஏ செல்வராஜ் அவர்களால் முடித்து வைக்கப்பட்டு ஆயர் ஆரோக்கியசாமி அவர்களால் உயர்த்தப்பட்டு அர்ச்சிக்கப்பட்ட ஆலயம் இது. இவ்வாறு நாம் நடந்து வந்த இந்த காதையை, நடந்து வந்த பாதையை திருப்பி பார்க்கின்ற பொழுது நெஞ்சம் நெகிழ்கிறது, மகிழ்கிறது. இறைவனுக்கு அன்னை வழியாக நன்றி கூற விழைகிறது அன்புமிக்கவர்களை. எனவே 1916 இது ஒரு பங்காக உயர்த்தப்பட்டு இதற்கு கீழே நம்முடைய பெரிய காடு பங்கு ஒரு கிளை பங்காக இருந்தது. பின்னர் 1964 காரவிளை ஒரு சிறிய இறைமக்கள் சமூகமாக உயர்த்தப்பட்டு அன்றைய அருள் பணியாளர் யூஜின் குழந்தை அவர்களால் அங்கு ஒரு கிளை பங்காக தொடங்கப்பட்டு நம்முடைய பங்கோடு இணைக்கப்பட்டது. இதுதான் நம்முடைய ஒரு சிறிய வரலாறாக இன்றைய மறை உரையின் தொடக்கத்தில் நான் தர விரும்புகிறேன். எனவே 1916 மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக நமக்கு இருந்திருக்கிறது என்பதனால்
2016 நோக்கி செல்கின்ற நாம் இதோ நூற்றாண்டு விழாவை தொடங்கி இருக்கிறோம். நன்றியோடு அன்னை வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இச்சூழலில் ஒரு பங்குடைய முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்வது நல்லது என நான் கருதுகிறேன். ஒரு பங்கு என்பது என்ன? வத்திக்கான், இரண்டாம் வத்திக்கான் சங்கம், திருவழிபாடு என்கின்ற அருமையான கொள்கை திரட்டிலே 42 எண்ணிலே சொல்லும், உலகத்தில் இருக்கின்ற திருச்சபையை காணக்கூடிய அளவில் வாழ்கின்ற ஒரு உறவு சமூகம்தான் பங்கு என கூறும். உலகத்தில் நாம் காண்கின்ற திருச்சபையை இங்கு ஒரு உறவு சமூகமாக காண்பதுதான் பங்கு என சொல்கிறது. அதே போன்று பொதுநிலையினருக்கான நற்செய்தி திருத்தூது பணி என் 10 சொல்கிறது, மறை மாவட்டத்தினுடைய ஒரு உயிரணி என்பது ஒரு பங்காக இருக்கிறது. எனவே பங்கு என்பது ஒரு உறவு சமூகம். இங்கு இறைவன் உரைகின்றார், இறைவனுடைய மக்கள் இணைந்து வாழ்கின்றார்கள். வழிநடத்துவதற்கு அருள் பணியாளர்கள் ஆயரின் கீழ் அவருடைய தலைமையில் வழிநடத்துகின்ற வழிநடத்தப்படுகின்ற ஒரு உறவு சமூகமாக இருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய பங்கு எந்த அளவிற்கு ஒரு உறவு சமூகமாக ஒரு பங்காக இன்று இருக்கிறது என ஒருமுறை அசை போட்டு பார்ப்பது நல்லது. நம்முடைய பங்கில் பல வளங்கள் உண்டு, நிறைகள் உண்டு, நிறைந்த ஆன்மீகம் உண்டு. ஆண்டுகளாக உள்ள இந்த ஆன்மீகத்தினால் தான் அன்புமிக்கவர்களே, சில வேளைகளில் சில சமயங்களினால் நாம் ஒரு காலத்தில் தாக்கப்படுகின்ற பொழுது நம்மவர்கள் துடித்தெழுந்தார்கள். தங்களை காத்துக் கொண்டதோடு மட்டுமல்ல, உடனிருக்கின்ற பிற பங்குகளையும் காத்துக் கொள்வதற்காக தங்கள் உயிரையும் துச்சமாக கருதியவர்கள் நாம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது விசுவாசம் விளைந்த பூமி, ஆன்மீகத்தில் சிறந்த ஒரு தலம். எனவேதான் அன்னைக்காக நாம் எப்பொழுதுமே உளம் உருகி நிற்கிறோம். இந்த அன்னையுடைய அரவணைப்பிலும் அவள் அடியில் வாழ்வதிலும் நாம் மகிழ்ச்சி உறுகிறோம். அதே வேளையில் நம்மை சார்ந்த சிலர் பிரிந்து செல்வதை கண்டு உலகத்தில் கலங்கியும் போகிறோம். எனவே நம்முடைய நிறை என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையாக நிரம்பி ததும்பி வழிகின்ற நம்முடைய ஆன்மீகத்தை நம்மால் கூற முடியும். இரண்டாவது நம்முடைய பங்கை பார்க்கின்ற பொழுது இன்னொரு வளம் நம்முடைய பங்கிலே இருக்கிறது. பொதுவாக சொல்லுவார்கள், ராஜாக்கமங்கலம் துறையில் அதிகமான தொழில் இருக்காது, ஒரு காலத்தில் எல்லாம் கட்டுமரங்களாகவே இருந்தன. இந்த காலகட்டத்தில் தான் 1970களின் தொடக்கத்தில் சிலர் கப்பல்களுக்கு செல்ல தொடங்கினார்கள். வெளிச்சம் இங்கே விழுந்தது. 70களின் பிற்பகுதியில் விசாகப்பட்டினம் சென்றார்கள். 80களின் தொடக்கத்தில் பார்த்தால் இந்த ஊரை விட்டு பலருமே வெளிநாடு சென்றார்கள். சொல்ல போனால் அரேபிய நாட்டில் தலின் என்கின்ற ஒரு இடம் குட்டி ராஜாக்கமங்கலம் என்று கூட சொல்வார்கள். இவ்வாறு பலருமே இந்த ஊரை விட்டு தங்களுடைய தொழிலுக்காக பிற இடங்களுக்கு சென்றதால் இது வளமை உற்றது, பொருளாதாரத்தில் உயர்வுற்றது என்று சொல்லலாம். எனவே இரண்டாவது வளம் இது. மூன்றாவது இந்த நம்முடைய பங்கை பார்க்கின்ற பொழுது இங்கு கல்வி இன்று உயர்ந்து நிற்கிறது. 1893 ஆண்டிலே தொடங்கப்பட்ட நம்முடைய பள்ளிக்கூடம் இப்பொழுது இங்கு இல்லை, நாம் அனைவரும் பயின்ற அருமையான அந்த ஒரு கூடம் 1893 ஆண்டில் ஆரம்ப பள்ளியாக பயின்ற பொழுது நமக்கு என்ன கற்றுத்தந்த நல்ல ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், நல்ல அருள் சகோதரிகள் என எண்ணங்கள் வியாபித்து நிற்கின்றன பின்னோக்கி. 1983 ஆண்டிலே அது இடைநிலை பள்ளியாக, 88 ஆண்டிலே உயர்நிலை பள்ளியாக உயர்ந்து இன்று எத்தனை பேர் கல்வி கற்கின்ற இடமாக நம்முடைய பள்ளி இருக்கிறது. அன்றாடம் பார்த்தால் ஏறக்குறைய 15 நிறுவனங்களிலிருந்து வண்டிகள் பேருந்துகள் வந்து பிள்ளைகளை அள்ளி செல்கின்றன. கல்விக்கு இது உயர் இடமாகவே இருக்கிறது. இன்னும் பார்த்தால் சுகாதாரத்திற்கு சிறந்த இடம் நம்முடைய ஊர் என்று சொல்லலாம். தற்போது எப்படி என எனக்கு தெரியாது. ஒரு காலத்தில் பார்த்தால் வீதிகள் அவ்வளவு விசாலமாக இருக்கும், அருமையான கடற்கரை. பொழுதுபோக மட்டுமல்ல, நாம் அமர்ந்திருப்பதற்கும் நாம் நடந்து செல்லலாம். அவ்வளவு அருமையான ஒரு ஊர் ராஜாக்கமங்கலம், விசாலமான வளாகம், பல பங்குகளில் பார்க்க முடியாது. அதே வேளையில் சுத்தத்தை மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துகின்ற அருமையான ஒரு திட்டம், திடக்கழிவு மேலாண்மை திட்டம், அன்பிற்கினிய அருள் பணியாளர் அலோசியஸ்
ஒரு முன்னோடியாக நம்முடைய பங்கை கொண்டு வந்தார்கள். அதை கண்டு பிற பங்குகள் அல்லது நமக்கென குளிப்பதற்கென ஒரு பொது குளம் அன்பிற்கினி அருள் பணியாளர் ஏ செல்வராஜ் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இவ்வாறு இந்த பங்கிற்கென எக்கச்சக்கமான வளங்கள் அல்லது நிறைகள் நிரம்பி நிற்கின்றன அன்புமிக்கவர்களே. அதே வேளையில் இந்த பங்கில் இன்னும் மேம்பட வேண்டிய சில காரணிகள் ஆங்காங்கே நிற்பதையும் காண முடிகிறது. ஏறக்குறைய 1100 குடும்பங்கள் வாழ்கின்ற இடம் இது. ஒரு 1000 8 அருள் பணியாளர்கள், 50 மேற்பட்ட அருள் சகோதரிகள் என நம்முடைய பங்கு மகிழ்ச்சி ஊற்றாலும் கூட இத்தனை குடும்பங்களுக்கு ஏற்ப எத்தனை இறை அழைத்தல் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்ற கேள்வி சற்று உள்ளத்தில் விசனத்தை ஏற்படுத்துகிறது. அதே போன்று நம்முடைய ஊரில் பலருமே படித்திருந்தாலும் கூட எத்தனை பேர் அரசு தொழிலில் இருக்கிறார்கள், பணிகளில் இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் ஊடாக எழுகிறது. இவ்வாறு சில குறைபாடுகள் நம்முடைய பங்கில் இருப்பதை காண முடிகிறது. தொலைநோக்கு பார்வையோடு எத்தனை திட்டங்கள் நம்முடைய பங்கில் இருக்கின்றன என்ற கேள்வியும் எழுகிறது. அல்லது பாரம்பரிய பெருமையை பேசிக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் ஒரு கச்சேரி பிற இடத்தில் நடக்கிறது என்றால், பிற ஊர்களில் ஒரு விழா என்றால், உடனடியாக ராஜாக்கமங்கலம் துறையை சார்ந்த இளைஞர்கள் வந்துவிடக் கூடாதே என்ற பதப்பதப்பு கூட அங்கு இருப்பதை காண முடிகிறது. ஒருபுறம் பாரம்பரிய பெருமை, இன்னொரு புறம் பிற ஊர்களுக்கு சென்றால் அடிதடி பெயரை கெடுத்து விட்டு வருகின்ற இளைஞர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதே போன்று ஊருக்குள் வந்துவிட்டால் 4 கூறுசடிகள், சில வேளைகளில் நமக்குள்ளே வேறுபாடுகள், ஒரு தாய் பிள்ளை என்ற எண்ணம் இல்லாமல் சில வேளைகளில் ஆங்காங்கே இளைஞர்களுக்கிடையான உரசல்கள் சற்று விரிசலாக, பின்னர் அது சண்டையாக அடிதடியாக அருள் பணியாளர் சமாதானம் பேசும் நிலையாக, இவ்வாறு இன்னும் நம் நடுவே சில குறைபாடுகள் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. எந்த ஒரு அமைப்பிலும், எந்த ஒரு குடும்பத்திலும், எந்த ஒரு சமூகத்திலும் இது கண்டிப்பாக இருக்கும். நிறைகளும் குறைகளும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் எவ்வாறு கடந்து செல்வது? அப்படி என்றால் பங்கை எவ்வாறு புரிந்து கொள்வது? நிறைகளை அதிகப்படுத்தி குறைகளை இன்னும் குறைக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வேர்களுக்கு மீண்டும் திரும்ப வேண்டும். நம்முடைய வேர்கள் என்ன? நம்முடைய முன்னோர்கள். நாங்கள் இந்த இறைவனை நம்பி வாழ்வோம் என்று ஒரு காலத்தில் இந்த பிரான்சிஸ்கு சவேரியார் வழியாக இந்த ஒரு சமயத்தை தழுவி கொண்டார்களே, அவர்கள் நம்பிக்கைதான் நம்முடைய வேர்கள். அது ஒரு கத்தோலிக்க விசுவாசம். இதிலிருந்து பிரிந்தும் பிறழ்ந்தும் விடாமல் இருக்கின்ற பொழுது நாம் வேர்களில் ஊன்றி நிற்கிறோம் என்பது அர்த்தமாகிறது. நம்முடைய பங்கு கட்டுக்கோப்பாக இருக்கும் என்பது இந்த வேர்களில் நாம் ஊன்றி இருப்பதில் தான் அடங்கி இருக்கிறது. இரண்டாவது, இந்த பங்கை இன்னும் உயர்த்தி கொண்டு போவதில் என்பது நாம் நம்முடைய மையத்திற்கு திரும்ப வேண்டும். நம்முடைய பங்கின் மையம் எது? ஒரு அருள் பணியாளர் இல்லை, அல்லது அருள் சகோதரிகள் இல்லை, இல்லை என்றால் சில குடும்பங்கள் இல்லை, அல்லது ஊரை தீர்மானிக்கின்ற பங்கு பேரவையும் இல்லை, அல்லது ஒரு அரசியல் தலைவரும் இல்லை, ஒரு அரசியல் கட்சியும் இல்லை. மாறாக ஒரு பங்கின் மையம் என்பது கிறிஸ்து மட்டும்தான். எப்பொழுது இந்த கிறிஸ்துவை மையமாக நம்முடைய பங்கு நம்முடைய ஊர் கொண்டிருக்கிறதோ அன்று நாம் உயர்வோம், உன்னதமாவோம். அதைத்தான் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒற்றுமையில் வளர்ச்சியை காண அர்ப்பணமாவோம். எப்பொழுது நாம் கிறிஸ்துவில் ஒன்றுபட்டிருக்கிறோமோ அப்பொழுது வளர்ச்சி லாபகமாக மாறுகிறது, இயல்பாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு உருவகமாக சொல்லுகின்ற யோவான் அற்செய்தியின் 15 அதிகாரம், நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், என்னில் நீங்கள் இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிதறிவீர்கள். 4 அந்த இறை வசனம், எப்பொழுது நீங்கள் என்னில் இணைந்திருக்கின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிதறிவீர்கள், அவ்வாறு இணைந்திருக்கவில்லை என்றால் வெட்டி எறியப்படுவீர்கள், சுட்டரிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். 8 இறைவசனத்தை பார்க்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், நான் உங்களுள்ளும் நீங்களும் என்னுள்ளும் இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள், நீங்கள் மிகுந்த கனி தருவதை என்னுடைய தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. அப்படி என்றால் நம்மை அழைத்த கடவுள்
அவருக்கு நாம் வாழ்த்து தருவது இந்த இயேசுவில் நாம் அனைவருமே குடும்பங்களை தாண்டி, புருஷடிகளை தாண்டி, அரசியலை தாண்டி, கட்சிகளை தாண்டி, நமக்கென இருக்கின்ற தலைவர்களை தாண்டி இந்த தலைவனில் ஒருங்கிணைப்பதில்தான், ஒருங்கிணைவதில்தான் அடங்கியிருக்கிறது அன்புமிக்கவர்களே. எனவேதான் இந்திய நற்செய்தியில் யோவான் நற்செய்தியின் 17வது அதிகாரத்தில் 21 தொடங்குகின்ற அந்த இறைவசனங்களில் வாசிக்க கேட்டோம், தந்தையே நான் உம்முள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பது போல நீர் என்னிடம் ஒப்படைத்த அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. ஒன்றாய் இருப்பதில் தான் உயர்வு வரும். அந்த ஒன்றாய் இருப்பது என்பது ஆண்டவர் இயேசுவில் மையமாவதில் தான் அன்புமிக்கவர்களே அடங்கி இருக்கிறார். இதை அதிகமாக புரிந்து கொண்டவர் நான் நினைக்கிறேன் இந்த பவுலடியார். எப்பொழுது இந்த கொரிந்து திருச்சபை பிரிந்திருந்ததோ அப்பொழுது அவர் ஒன்றிக்கு அழைக்கிறார். அவர்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்திருந்தார்கள். அவர்கள் சிலை வழிபாடு இருந்தது, தெய்வத்திற்கு படைக்கப்பட்டதை உண்ணலாமா என்ற சிக்கல் இருந்தது, ஒழுக்க ரீதியிலான பிரச்சனைகள் இருந்தன. அந்த நேரத்தில் பவுலடியார் கொரிந்திற்கு முதல் மடலில் 12வது அதிகாரத்தில் 12 முதல் 31 வரையிலான இறை சொற்றொடர்களில் அருமையாக சொல்கிறார், கிறிஸ்து என்னும் மறை உடல் நீங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய இந்த மறை உடலின் உறுப்புகளாய் இருக்கிறீர்கள். அன்புமிக்கவர்களே, நாமும் கிறிஸ்து என்கின்ற அந்த மறை உடலை உருவாக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவர் கண்ணாக, ஒருவர் மூக்காக, ஒருவர் காதாக, ஒருவர் கையாக, ஒருவர் விரலாக என பவுலடியார் சொல்வதை போன்று நாம் வெவ்வேறாக இருந்தாலும் அனைவரும் கிறிஸ்து என்கின்ற மறை உடலின் உறுப்புகளாக இருக்கின்ற பொழுது, ஒற்றுமையாக வாழ்கின்ற பொழுது, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தின் 3 அதிகாரத்தில் 28 இறை சொற்றொடரில் அவர் சொல்வது போல, கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்ற நீங்கள் இனிமேல் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை என்று சொல்கிறார். அனைவரும் ஒன்று, நாம் கிறிஸ்துவில். அப்படி என்றால் இந்த நூற்றாண்டு நமக்கு கற்றுத்தர வேண்டியது என்ன? நம்முடைய பார்வையை எதற்கு அது அழைத்து செல்கிறது? கிறிஸ்துவில் ஒருங்கிணைந்த, கிறிஸ்துவில் மையம் கொண்ட, கிறிஸ்துவ விசுவாசத்தை வாழ்கின்ற ஒரு குடும்பமாக நாம் இருக்கின்றோமா? இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பார்வைக்கும் சிந்தனைக்கும் செல்ல வேண்டிய பாதைக்கும் பயணத்திற்கும் 3 சிந்தனைகளை தந்து அமர்கின்றேன். சற்று பெரியது என தெரியும். முதலாவதாக நம்முடைய ஆன்மீகம், வெறுமனை விழாக்களை கொண்டாடுகின்ற ஆன்மீகமா நம்முடையது? இல்லை என்றால் ஆண்டவரில் ஆழ வேரூன்றிய ஆன்மீகம் நம்முடையதா என்ற கேள்வியை இந்த நாட்களில் கேட்டு பார்ப்போம். ஏனென்றால் பிரிந்து செல்கின்ற சகோதரர்கள் இன்றும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நம் நடுவே இருந்து நம்முடைய உற்றார், சில வேளைகளில் உறவினர்கள், ஏன் நம்முடைய சொந்தங்கள், உடன் பிறந்தவர்கள் என பிரிந்து செல்வது இன்று எளிதான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது எதிர்கேள்விய என்னிடமும் உங்களிடமும் கேட்கிறது. என்னுடைய வாழ்வு சாட்சிய வாழ்வாக, இறைவனில் ஆழ்த்தப்பட்டுள்ள வாழ்வாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்புகிறது. அதே வேளையில் இன்று ஒருவன் ஆண்டவர் இயேசுவை பற்றி கையில் ஒரு விவிலியத்தோடு வந்து போதித்து விட்டால், அல்லது ஒரு சில நாட்கள் நம்முடைய வீட்டிற்கு வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிவிட்டால், நோயிற்றிருக்கின்ற பொழுது ஜெபிக்க வந்துவிட்டால், மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது தேடி வந்துவிட்டால், உடனடியாக வேறற்ற மரம் போல விழுந்து விடுகிறோமா? வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் அணிந்த ஒருவர் வந்து ஒரு சில நாட்கள் பேட்டி பேசிவிட்டால் ஏன் இயல்பாக அல்லது எளிதாக நாம் சென்று விடுகிறோம் என்ற கேள்வியை கேட்டு பார்ப்போம். அப்படி என்றால் விசுவாசம் நமக்கு எங்கே இருக்கிறது? இதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? இரண்டாவதாக, பங்கு என்பது ஒரு உறவு சமூகம் என வத்திக்கான் திருச்சங்கம் சொல்கிறது என்றேன். நம்முடைய பங்கு ஒரு உறவு சமூகமாக இருக்க நாம் என்ன செய்ய முடியும் என இந்த நாட்களில் கேட்டு பார்ப்போம். பிரச்சனைகளை கடந்து, நம்முடைய வேறுபாடுகளை கடந்து, நம் நடுவிலே உறவு எவ்வாறு உருவாக முடியும்? பல குடும்பங்களாக நாம் வாழலாம், ஆனால் நாம் ஒரே விசுவாசத்தை கொண்ட மக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்மில் நலிந்தவர்கள் இருக்கிறார்கள்,
ஏழையர் இருக்கிறார்கள், விதவையர் இருக்கின்றார்கள், படிக்க இயலாதவர்கள் இருக்கின்றார்கள், படிப்பதற்கு வாய்ப்பற்றவர்கள் இருக்கிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். இவர்களை பால் நம்முடைய கருத்தும் கரிசனையும் என்ன, அவர்களுக்கான திட்டம் என்ன? இது ஒரு உறவு சமூகம் என்றால் நம் நடுவே வலுவிழந்தவர்களை தூக்கி விடுவதற்கு நாம் கொண்டிருக்கின்ற திட்டங்கள் என்ன என்ற கேள்வியும் அன்புமிக்கவர்களை இந்த நாட்களில் நாம் கேட்டு பார்ப்பது நல்லது என நினைக்கிறேன். மூன்றாவதாக நமக்கு முன்னே இருக்கின்ற இன்னொரு பாதை அல்லது இன்னொரு திட்டமாக இருக்க வேண்டியது, நாம் இந்த பகுதியில் மிக முக்கியமான பொறுப்பில் உள்ளவர்கள் என்றால் உடன் வாழ்கின்ற பிற பங்குகளை அல்லது மறை மாவட்டத்தோடு இணைந்து வாழ நாம் எடுக்கின்ற முயற்சிகள் என்ன? ஆக இந்த மூன்றையும் முன்னிறுத்தி இந்த ஆண்டு வர இருக்கின்ற ஆண்டுகளுக்கான திட்டங்களை நம்முடைய பார்வைக்கு கொள்வோம். அந்த அன்னை எப்பொழுதுமே நமக்கென பரிந்து பேசுகின்ற அந்த ஆரோக்கிய அன்னை நமக்கு இதற்கான வெளிச்சத்தை தரட்டும், இறைவனுடைய அருளை பெற்று தரட்டும். நாமும் நம்முடைய பங்கும் உறவு சமூகமாக இந்தல்ல வருகின்ற நாட்களிலும் ஆண்டுகளிலும் அந்த இறைவனுடைய ஆழ்ந்த விசுவாசத்தில் நீடித்தும் நிலைத்தும் வாழ இறை அருளை அன்னை வழியாக வேண்டுவோம். ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் இறைவனின் அருள் பெறும் செயல்களை நினைவுகூர்ந்திட இங்கு ஒன்றாய் கூடியிருக்கின்றோம். நம் வேண்டுதல்களை தயவாய் கேட்டு நமக்கு அருள அவரை இறைஞ்சுவோமாக. இறைவா, திருச்சபையை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். குறிப்பாக நீர் வாரணாசி மறைமாவட்ட ஆயராக தேர்ந்தெடுத்த எம் மண்ணின் மைந்தரை உம் பாதம் தருகிறோம். அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை பேணி பாதுகாத்து வழி நடத்த தேவையான எல்லா நலன்களையும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் தந்து வழி நடத்திட வேண்டும் என்று எம் ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இத்திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கும் எல்லா அருட்பணியாளர்களையும் அருட்சகோதரிகளையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். இறை மக்களை ஆவியிலும் உண்மையிலும் வழிநடத்தி செல்ல தேவையான உடலுள்ள நலம் தந்து காத்தருளும். தங்கள் பங்கு மக்களை வளர்ச்சியின் பாதையில் அழைத்து செல்ல தேவையான அருள் வளங்களை பொழிந்திட வேண்டும் என்று எம் ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சீரை அளிக்கும் இறைவா, இத்திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் எம் மண்டல இறைமக்களையும் வெளியூர்களில் வந்திருக்கும் இறைமக்களையும் நீ நிறைவாய் ஆசீர்வதியும். அவர்களின் தேவைகளை நிறைவேற்றும். உள்ளங்களில் இருக்கும் எங்கள் எண்ணங்களை நீர் ஒருவரே அறிவீர்.
அவர்களின் எண்ணங்களை நிறைவேற வேண்டும் என்று எம் ஆரோக்கிய அணி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமது ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் தருகின்றோம். குடும்பங்களில் உள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்து வாழவும், பிள்ளைகள் பெற்றோரை மதித்து வாழவும் வரம் தாரும். இளைஞர்கள், இளம் பெண்கள் இன்றைய நாகரிக உலகின் ஊடகங்களில் சிக்காமல் உம்மையே பற்றி கொண்டு வாழும் நல் மனங்களை தாரும். சிறுவர் சிறுமிகளுக்கு நல்ல உடல் நலன் தந்து காத்தருளும். முதியோர்களையும் அரவணைத்து காத்திட வேண்டும் என்று எம் ஆரோக்கிய அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இத்திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் வீடுகளில் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளை உம் பாதம் தருகின்றோம். அனைவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும். அவர்கள் நோய் நீங்கி நலம் பெற்று வாழவும் உம்மை புகழவும் மேலான உள்ளங்களை அவர்களுக்கு அளித்திட வேண்டும் என்று எம் ஆரோக்கிய அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். காக்கும் இறைவா, வெளியூர் வெளிநாடுகளில் உழைக்கும் மக்களை உம்மிடம் தருகின்றோம். நல்ல தொழில் வளமும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் தொழில் பாதுகாப்பும் தந்து வழி நடத்தும். கோழி தன் குஞ்சுகளை இறக்கைகளின் கீழ் வைத்து பாதுகாப்பது போல் அவர்களையும் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமென்று எம் ஆரோக்கிய அன்னை வழியாக உமை நோக்கி மன்றாடுகிறோம். உம்மை இறந்து மன்றாடும் திருச்சபையின் ஜபங்கள் உமக்கு உகந்தவாயிருக்க செய்தருளும். எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை மட்டுமே முன்னிட்டு நாங்கள் கேட்பதை தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பேரின் புரட்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது கர்த்தத்திற்கு அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. அனைவருக்கும் தந்தையாகிய இறைவா, புனித ஆரோக்கிய அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அந்த அன்னை வழியாக உம்மை ஆண்டி வரும் எண்ணற்ற மக்களுக்கு நீர் தாராளமாக நன்மைகளை வாரி வழங்குவது போல நாங்களும் எங்களை முழுவதும் உமக்களிக்கின்றோம். எங்கள் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எல்லாம் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னி தூய மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருவகனை கருத்தரித்து நம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வான தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேற்றி பணிந்து வழங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ரெமிஜியூஸ் இன்று இத்திருப்பலிக்கு தலைமையேற்று நடத்தும் ஆயர் யூஜின் ஜோசப், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவே அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் பெற்றோர் மற்றும் திருப்பலி நிறைவேற்றும் ஆயர் யூஜின் ஜோசப் அவருடைய தந்தை திருவாளர் சிலுவை அடிமை மற்றும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியது. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு அழித்தருளும், எங்களுக்கு
ஜெபித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். Thank you.
இருக்கும் நீவர் பாதையெல்லாம் பூக்கள் மலர்ந்திருக்கும் Bye.
பங்கு வரலாற்றில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். நம்முடைய பங்கினுடைய நூற்றாண்டு விழாவினுடைய தொடக்கத்தை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடின தருணத்தில், நமது மண்ணிலிருந்து பிறந்து நமது மண்ணிலே வாழ்ந்து வாரணாசி மறை மாவட்டத்தினுடைய ஆயராக நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மேதகு யூஜின் ஜோசப் அவர்களுக்கு நாம் வரவேற்பும் பாராட்டும் வழங்கி இந்த நூற்றாண்டு விழாவினுடைய தொடக்க கொடியேற்று நிகழ்விலே தலைமையேற்று நடத்தியிருக்கின்ற இந்த மூன்று மாபெரும் நிகழ்வுகளை கொண்டாடுகின்ற மகிழ்ச்சியான தருணம் இது. அந்நேரத்தில் அனைவருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். முதன் முதலாக எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி. நமது ஆயருக்கும் மழைக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. அவருடைய திருநிலை பாட்டிற்குடைய முதல் முந்தின நாள் எல்லா ஏற்பாடுகளும் நன்றாக மிக சிறப்பாக தயார்நிலையில் இருந்த பொழுது அதற்கு முந்தின நாள் மழை கொட்டென்று கொட்டி தீர்த்தது. எல்லா ஏற்பாடுகளும் சற்று சிதைந்து போனது. ஆனால் அடுத்த நாள் இறைவனுடைய அருள், எந்த மழையும் இல்லை, மிக சிறப்பாக நடந்தேறியது. இன்று காலை உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட மழை என்று. இத்தனை நாட்களாக இல்லாத மழை இன்று கொட்டி தீர்த்தது. நான் உடனடியாக என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் வாரணாசிக்கு தான் சென்றது. காலையில் ஆயர் அவர்களை தொடர்பு கொண்டு, கிளேட்டன், டோன்ட் கெட் டென்ஸ்ட், டோன்ட் வொரி, எல்லாம் மறைந்து போகும், எல்லாம் சரியாகும் என்று எனக்கு உறுதி கொடுத்தார்கள். நான் நினைக்கின்றேன், மழை என்பது நம்முடைய இதயங்களை குளிர்விக்கின்ற ஒன்று. ஆகவே ஆயர் நம்மை எல்லாம் குளிர்விக்கின்றார் இறைவன் வழியாக. அதனுடைய ஒரு நல்ல ஒரு சகுனமாகத்தான் நான் அதை பார்த்தேன். ஆகவே இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தொடங்கி இப்பொழுது வரை இந்த மழை இல்லாமல் காத்து வந்த இறைவனுக்கு நன்றி. இதேபோல்தான் வாரணாசியிலும் சொன்னார்கள். முதல் இறைவனுக்கு தான் நன்றி சொன்னார்கள் மழை இல்லாததற்காக. அதேபோல இங்கும் அதே நிகழ்வு நடந்தது. உண்மையிலேயே மிக பொருத்தமானதாக இருப்பதாக நான் கருதுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே ஆயர் அவர்களுக்கு, நமது மண்ணின் மைந்தர் அவர்களுக்கு மிக சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார பாராட்டுகின்றேன். எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் தனிப்பட்ட நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை பங்கு பேரவை நிர்வாகிகள்,
உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மிக சிறப்பாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அடுத்ததாக இந்த நாள் நூற்றாண்டு விழாவினுடைய தொடக்க நாள். நிச்சயமாக ஆயர் அவர்கள் நமது ஊரிற்கு ஆயராக தெரிவு செய்யப்பட்டவுடன் வந்தவுடன் நான் கேட்டேன், நீங்கள் அன்று வருவது மிக பொருத்தமானதாக இருக்கும், செப்டம்பர் 4 திருவிழாவை கொடியேற்றி வைத்து எங்களுடைய நூற்றாண்டு விழாவை நீங்கள் தொடங்கினால் நன்றாக இருக்கும் சொன்னவுடன் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் நான் உடனடியாக வாரணாசி சென்றவுடனேயே அந்த நாளை நான் என்னுடைய டைரியில் குறித்து விடுகிறேன் என்று சொல்லி அதை சென்றவுடனே என்னை தொடர்பு கொண்டு 4 நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி இங்கு வந்து இந்த நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக தொடங்கி திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபித்த நமது பாசமிகு ஆயர் யூஜின் ஜோசப் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் பங்கு பேரவை சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக மறைவுரைக்கு யாரை அழைக்கலாம் நினைத்த பொழுது என்னுடைய கண் முன்னால் வந்தவர் வேறு யாரும் அல்ல, அருள்பிள்ளை நசுரின் அவர்கள். வேறு யாரும் இங்கு மறைவுரை ஆற்றுவது பொருத்தமாக இருக்காது. ஏனென்றால் ஒரு மண்ணின் மைந்தர் ஆயராக திருநிலைப்படுத்த அந்த நிகழ்விலே நமது மண்ணில் பிறந்த ஒருவர் மறைவுரை ஆற்றுவதுதான் சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக மண்ணின் மைந்தர் ஒரே ஒரு நபர், அவர் மட்டும்தான் இன்று கலந்து கொண்டிருக்கிறார். பலருக்கு வர முடியாத சூழல்கள் வந்து நம்முடைய பங்கை பற்றி, நம்முடைய பங்கினுடைய, நம்முடைய ஊரினுடைய வரலாற்றை பற்றி மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். நம்முடைய பாரம்பரியம் என்ன, விசுவாசம் என்ன, ஆன்மீக வாழ்வு என்ன என்பதையெல்லாம் பற்றி மிக தெளிவாக எடுத்துரைத்து நாம் செல்ல வேண்டிய பாதை, குறிப்பாக இந்த நூற்றாண்டு விழாவில் நாம் என்னென்ன நிகழ்வுகளை, என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும் என்று நமக்கு அழகாக எடுத்துரைத்தவர்கள் நமது மண்ணின் மைந்தர் அருள்பிள்ளை நசுரியன் அவர்களுக்கும் நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த நமது மகிழ்விலை கலந்து கொள்வதற்காக மிக முக்கியமான குருக்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக நமது ஆயர் அவர்கள் நமது அருள் தந்தை செல்வராஜ் அவர்களுக்கு பீட சிறுவராக இருந்தவர். ஆகவே அவர் வந்திருப்பது உண்மையில் நமக்கு சிறப்பு. அருள் தந்தை செல்வராஜ் அவர்களும் வாரணாசிக்கு வந்திருந்தார்கள். உண்மையிலே அது மிக பொருத்தமான ஒன்றாக பார்க்கிறேன். ஆகவே அருள் தந்தை செல்வராஜ், அருள் தந்தை போர்ஜியோ மற்றும் என் மீது பாசம் அன்பும் கொண்ட மூத்த அண்ணன்மார்கள் குருக்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். பேரெல்லாம் சொன்ன நேரம் ஆயிரும். அதே போல என்னுடைய நண்பர் குருக்கள் அத்தனை பேருக்கும், அவருடைய தந்தையினுடைய ஆயிரவர்களுடைய உறவினர் குருக்கள், அதோடு வாரணாசி மறை மாவட்டத்திலிருந்தும் 3 குருக்கள் வந்திருக்கின்றார்கள். அத்தனை குருக்களுக்கும் என்னுடைய நெஞ்சு நிறைந்த மனமார்ந்த நன்றிகளை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிக்குரியவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் ஒரு சிறிய பாராட்டு கூட்டம், நிறைய நேரம் எடுக்க மாட்டோம், சொல்கிறேன். ஒரு வரவேற்புரை, ஒரு வாழ்த்துரை, 2 நடனம், மேதகு ஆயரை பற்றி ஒரு 5 நிமிட ஆடியோ விஷுவல், அதோடு ஒரு நன்றியுரையோடு யார் யாரெல்லாம் வாழ்த்து விரும்புகிறார்கள், வாழ்த்து இல்லை, ஷால் போடுபவர்கள் நன்கொடையது கிப்ட் கொடுக்கின்றவர்கள் கொடுத்துவிட்டு போகலாம், யாருக்கும் பேச வாழ்த்து மடல், யாருக்கும் பேச அனுமதி இல்லை. ஆகவே ஏனென்றால் நேரத்தினுடைய நேரம் நமக்கு சென்று கொண்டே இருப்பதன் காரணத்தினால் யாருக்கும் பேச அனுமதி இல்லை. ஆகவே எங்களை பொறுப்பிடுக என்றால் எல்லாருக்கும் பசிக்கும், நிச்சயமா நிறைய நேரம் எடுத்தால் பசியும் தாங்க மாட்டேன். ஆகவே ஒரு சிறிய பாராட்டு, ஆகவே அனைவரும் அப்படி அமர்ந்திருந்து அந்த பாராட்டு கூட்டத்திலும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாராட்டு கூட்டம் முடிந்தவுடன் அருள் தந்தையர்கள் மற்றும் அருள் சகோதரிகளுக்கு நமது சூசையப்பர் உயர்நிலைப் பள்ளியில் வைத்தும், பொதுமக்களுக்கு நமது கலையனருக்கு முன்பாகவும், உறவினர்களுக்கு நமது ஆரோக்கியனை திருமண மண்டலத்தில் வைத்தும் விருந்து நடைபெறும். நமது ஆயர்களுடைய குடும்பத்தின் சார்பாக கொடுக்கின்ற அந்த விருந்திலே அனைவரும் கலந்து உணவு உண்டு மகிழ்ந்து செல்லுமாறு நிலத்தில் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். வேறு ஒரு சில அறிவிப்புகள், கொடி காணிக்கை மற்றும் திருவிழாங்களுடைய காணிக்கைகள் நேரம் போதாமையால் இன்று வாசிக்கப்படவில்லை, நாளை முதல் வாசிக்கப்படும். அன்றைக்கு நாளை காலை 6:30 மணிக்கு திருப்பலி முடிந்தவுடன்
உறுதிபூசல் மாணவ மாணவிகளுக்கான பயிற்சி நடைபெறும். ஆகவே அனைத்து மாணவ மாணவிகளும் தவறாது கலந்து கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக் கொள்கிறேன். நாளை மாலை 6 மணிக்கு என்று நமக்கு திருவிழா அழைப்பதில் போடப்பட்டிருக்கிறது. 5:45 ஜெபமாலை ஆரம்பமாகும். ஏனால் ஏறக்குறைய 235 சிறுவர் சிறுமியர்களுக்கு உறுதிபூசல் வழங்க வேண்டியிருப்பதால் நிறைய நேரமாகும். ஆகவே 5:45 ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து மாதா பிரார்த்தனை, அதைத் தொடர்ந்து உறுதிபூசல் திருப்பலி நடைபெறும். ஆகவே அதிலும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். நமது மண்ணின் மைந்தர் மேயர் ஹியூஜ் ஜோசப் அவர்கள் நாளைய தினத்தையும் தலைமையேற்று நமது ஊரில் இருக்கின்ற சிறுவர் சிறுமிகளுக்கும் உறுதிபூசல் வழங்க இருக்கின்றார்கள். அதிலும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினத்தை சிறப்பிக்கின்றவர்கள் பக்த சபை மற்றும் இயக்கங்கள் மற்றும் உறுதிபூசல் வாங்குகின்ற சிறுவர் சிறுமிகள். அன்பிற்குரிய, தற்பொழுது நமது 100 ஆண்டு விழாவிற்கான ஒரு லோகோ என்று சொல்லுவார்கள், சின்னம், ஒரு சிறிய ஒரு அடையாள சின்னம், 100 ஆண்டு விழாவை பற்றி ஒரு சின்னத்தை நமது ஆயர் அவர்கள் அதை தொடங்கி உங்கள் பார்வைக்கு வைப்பார்கள். என 100 ஆண்டு விழாவை தொடங்குகின்றோம். ஒரு அடையாளமாக இந்த சரி முடிந்து பிரபித்துக் கொள்ளலாம். இறுதி ஜபத்திற்காக அனைவரும் எழுந்து நடப்போம். எளியோரை ஆதரிக்கும் இறைவா, எங்கள் ஆரோக்கிய அன்னையின் சிறப்பு விழாவில் தகுதியற்ற எங்களுக்கு உம் திருமகன் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உளவாய் அளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் தாழ்மையில் இருப்போரை உயர்த்துகின்றீர் என்றும், தலைமுறை தலைமுறையாக அனைவருக்கும் இரக்கம் காட்டுகிறவர் என்றும் புனித கன்னிமரியாள் வழியாக அறிந்திருக்கின்றோம். உம்முடைய பெருந்தன்மையை அன்பையை கண்டு பாவித்து நாங்களும் சமுதாயத்தில் ஏழைகள், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், முதலானோர் நல்வாழ்விற்கு ஈடுபட்டுழைக்க எங்களுக்கு வரமருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாளிடம் பிறந்த நம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் நம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாக்கிய இயேசுவை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவ்வன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம் அன்னையின் விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணகக் கொடைகளையும் பெற்றுக் கொள்வீர்களாக. எல்லாம் அல்ல இறைவன், பிதா சுதன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை நம்பிக்கையிலும் அன்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இப்போது கை தட்டலாம். இதுதான் நம்முடைய லோகோ. சரி, தேங்க்யூ. முடிஞ்சிச்சு. சரி, என்னது அன்பார்ந்தவர்களே, இந்த பாராட்டு விழா கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பிற்குரிய இறை மக்களே, ஆயிரவருடைய குடும்பத்தாரே, உறவினர்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது ஆயிரவர்கள் இந்த மண்ணிலே பிறந்து நமக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். நான் வாரணாசிக்கு ஆயர் திருநிலைப்பாட்டு நிகழ்விற்காக சென்ற பொழுது அங்கிருந்த அத்தனை குருக்களுமே சொன்ன ஒரு வார்த்தை, இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் ஆண்டவர் எங்களுக்கு பொருத்தமான ஒரு நபரை தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கின்றார், அதுதான் நமது ஆயர் யூஜின் ஜோசப் அவர்கள். அப்படி குருக்களையும் மக்களையும் நல்வழிப்படுத்துகின்ற, நல்வழியில் நடத்துகின்ற திறமையும் ஆற்றலும் நமது ஆயிரவர்கள் இறைவனால் நிரம்ப பொழியப்பட்டு அந்த ஆற்றலை பெற்றிருக்கிறார் என்பது நமது மண்ணிற்கு ஒரு பெருமை, ஒரு மகிழ்ச்சி. அந்த ஆயர் நிர்வாகத்திலே மிக திறம்பட செயல்பட்டவர். ஆயராக திருநிலைப்படுத்தப்படுவதற்கு முன்பாக 2 ஆண்டுகள் மறை மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து அந்த மறை மாவட்டத்தை சீரும் சிறப்புமாக வழிநடத்தியவர். நான் 2007 ரோமையில் பயந்து கொண்டிருந்த பொழுது நமது ஆயர் அவருடைய பெயர்கள் அங்கே அடிபட்டுக் கொண்டிருந்தது. ஆயராக திருநிலைப்படுத்தப்படுவார், அவருடைய பெயர் அங்கே வந்து கொண்டிருந்தது. ஆகவே 7-8 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் அவருக்கு இந்த நல்ல பொறுப்பை கொடுத்து நல்ல முறையில் இந்த வாரணாசி மறை மாவட்டத்தை வழிநடத்த அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். வாரணாசி மறை மாவட்டம் பல்வேறு சவால்கள் நிறைந்த மறை மாவட்டம். நமது தந்தை நஸ்ரின் குறிப்பிட்டது போல இந்துக்களினுடைய புனிதமான ஒரு நகரத்திலே நற்செய்தி பணி ஆற்றுவது என்பது மிக கடினமான ஒன்றாக இருந்தாலும் அதையும் மிக சிறப்பாக செய்கின்ற ஆற்றலும் திறமையும் படைத்த நமது ஆயர் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக இங்கு வந்திருக்கின்ற அத்தனை அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் உங்கள் அனைவரையும் வருகின்ற இந்த பாராட்டுதல் வரவேற்று எனது வரவேற்புரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தயவு செய்து வாழ்த்து கூற விரும்புகிற, வாழ்த்து ஷால் போட விரும்புகின்றவர்கள், கிஃப்ட் கொடுக்க விரும்புகிறவர்கள் தயவு செய்து இந்த பக்க ஸ்டேஜுக்கு பக்கமாக வருமாறு அன்போடு கேட்டில், குறிப்பாக வெளியூரிலிருந்து வந்திருக்கின்றவர்களுக்கு முதன்முரிமை அளிக்கப்படும். ஆகவே வெளியூரில் வந்திருக்கின்றவர்கள் அந்த ஆயரை நீங்கள் பாராட்டலாம். அடுத்ததாக ஆயர் அவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடத்தும் முகமாக முதலில் ஒரு இனிமையான வரவேற்பு நடனம் இங்கே அரங்கேற்றப்படுகிறது.